ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டுடேஸ் 1 மினிட் ரெமடி. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான், பட் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அப்பப்போ இந்த மாதிரி ஞாபகப்படுத்தணும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸும் அவ்வளோ ஒன்றும் இல்லை. சீரக தண்ணி, இதை பற்றி பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து அதை பேன் ஹீட் ஆனதும் போட்டு லைட்டான ஃப்ளேமில் சீரகம் கொஞ்சம் கலர் மாறி பொறிஞ்சு வரும், அதோடய வாசனையும் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு சீரகத்தை நீங்கள் வடிகட்டணும்னு கூட அவசியம் இல்லை, சீரகம் அப்படியே அடியில் தங்கிடும். இது வந்து நம்ம டெய்லி ஒரு ஆளுக்கு 2 லிட்டர் சீரக தண்ணி கணக்கில் சாதாரணமாகவே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதுவும் இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப நல்லது. உடல் சூடு இருந்தால் தான் நம்ம உடம்புல பலவிதமான நோய்கள் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு காரணம். அப்படிப்பட்ட உடல் சூட்டு தண்ணிக்கு இந்த தண்ணி சூப்பராக வேலை செய்யும். இதை நம்ம வாழ்நாள் முழுக்க தாராளமாக குடிக்கலாம். ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த தண்ணியில். முன்னாடியெலாம் சித்தர்கள் இது தான் சாதாரணமாகவே அவங்க எப்போவுமே தண்ணி குடிக்கும் போது இப்படி தான் குடிப்பாங்க. ஸோ இதை நீங்களும் நாமளும் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.